இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் வந்து பிக்கிறதாங்க வீடியோ. நார்மலாகவே எங்கள் ஊரில் வந்து அங்கங்கே கொஞ்சம் அத்திக்காய் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பார்க்குற இடத்துலலாம் பிப்பேன், எங்கள் வயல்லையும் இங்கே இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் அதிகபட்சமாக விற்க மாட்டோம். அதுங்களில் நாங்கள் பிக்கலான்னு பிளான் பண்ணுறக்குள்ளே எங்கள் மாமா வந்து அதை பிச்சு மாட்டுக்கு போட்டுருவார், யாருமே நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். நிறைய அத்திக்காய் இருக்கும். சரி, நானும் அதனால் என்னோடய ரிலேட்டிவ் கேட்டாங்களே, எங்கள் அத்தை கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் போயிருந்தேன். போய் பார்த்தா ஒரே மழை டைமாக இருந்தனால அத்திக்காய் வந்து ரொம்ப கொஞ்சம் பழமெல்லாம் கொஞ்சம் நசுங்கி நொசன்னு ஆகிடுச்சு. காயெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு, ரெண்டும் கட்டலாம் இருந்துச்சு, பழமாவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, உயரத்தில் நிறைய இருக்குது, கீழேவும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா எனக்கு கை வச்சு எடுக்க ஒரு பயம். கிராமம்னா சொல்லவே வேணாம், பாம்பு பூரா அது இதுன்னு வரும், எனக்கு அந்த பயம் வேறு இருக்குது, எதனா வந்து கடிச்சிருமோ அப்படின்றதுக்காக. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிக்கலாம் அப்படின்னு போனோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு வயல்லையும் செடி ஓரமாக வேலியோரமாக அந்த மாதிரி நிறைய கிடைக்கும், நம்ம வயல்லையும் கூட இருக்குது. நான் இன்னொரு நாள் அதை பிச்சு நிறைய வீடியோஸ் கூட போடுறேன். அப்புறம் நான் அதை வந்து எவ்வளோ பிக்கிறேன் அப்படின்றத பார்த்தா அதிகமாக வந்து நான் வந்து கவர்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனேன், நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா என்னால் ஒரு 10 பழம் கூட உருப்படியாக பிக்க முடியல. ஏன்னா நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, காயாகவும் இருக்குது ரொம்ப பழமாக இருக்குது. பழத்தை வந்து நான் பிச்சு பார்த்தேன், உள்ளே வந்து ரொம்ப தண்ணி ஊறி போய் நொசு நொசுன்னு இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கு என்ன புழு பூச்சி, சும்மாவே புழு பூச்சி அத்தியில் இருக்கும், எனக்கு அதனால் மழை டைம்னால ரொம்ப ஜாஸ்தியாக வேறு இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம், இருக்கிறத மட்டும் பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்காக வந்து போனோம் ஊருக்கு. இது வந்து அத்தி ரொம்ப நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி கிடைக்கும். நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் இந்த காசு கொடுத்து அந்த மாதிரி தான் வாங்குவோம். இங்கே எங்கேயும் இவர் வீட்டில் வந்து எல்லாமே இங்கே கிராமன்றனால எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். கிடைச்சி அந்த அத்தி பழத்தை எடுத்துகிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது தான் என் கண்ணில் வந்து சப்பாத்தி கள்ளி பட்டுச்சு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்ணும்னு ட்ரை பண்ண ஒரு விஷயம், இப்போ வர சாப்பிட்டதே இல்லை, அதனால தான் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கள்ளி ட்ரை பண்ணேன். என் தங்கச்சி ஒரு டைம் சாப்பிட்ருக்கா வந்து சொன்னால் இப்படி இருக்கும் அப்படின்னு, நானும் பார்த்தேன் ரொம்ப காயாக இருந்துச்சு. ஒரு பழம் கூட நமக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு அல்ப ஆசையில் நானும் போய் நின்னேன். ஆனால் எனக்கு இதோ கிடைச்சிச்சு பாருன்னு சொல்லி என் கண்ணில் ஒன்று மாட்டுச்சு. கடவுள் போல் ஒரு அக்கா வந்து சொன்னாங்கங்க, நான் உனக்கு பிச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பின்னாடி கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன், அப்படியே பாருங்க. ரொம்ப நைஸாக இருக்கும். அதுதான் பார்த்தேன், பார்த்துக்கா. பார்த்து இந்த முள்ளெல்லாம் வேற தீசலாம் அப்படியே தீண்டிட்டு தான் அதை சாப்பிடணும். நாங்கள் சாப்பிட்டு வந்துடலாம். இங்கே அப்படியே முள் அழைக்கி அப்படியே ஊக்கால கீறிட்டு சரி குழந்து உள்ளகத்தை சாப்பிடுங்க. வேறையெல்லாம் கீழே போட்டிருக்கோம், அது ஒன்றுதாங்க. சரி, இதெல்லாம் காயா இருக்கு. காயா தான் இருக்கு.